வணக்கங்க, வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மெயினாக வந்து உலர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரை கிரேப்ஸை வந்து ஊற வைத்து சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்களை மெயினாக குணப்படுத்தும், அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எப்படி சாப்பிடணும், எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்ற பற்றி இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவும் மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த உலர் திராட்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா 8 அல்லது 10 பழங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணும், பிஃபோர் நைட்டு நீரில் ஃபர்ஸ்ட் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு அதை சுத்தமான தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஊற வச்சுடுங்க. அதுக்கடுத்து காலையில் எழுந்துச்சோன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்லேயோ அல்லது ஸ்நாக்ஸாவோட நீங்கள் சாப்பிட்லாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் மெயினாக கிடைக்கும், கருப்பு கலரில், பச்சை கலரில் அண்ட் கோல்டன் கலரில், சரிங்களா. ஸோ இந்த கிரேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, விட்டமின் சி அண்ட் ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, கரோட்டீன்கள், லூட்டீன் அண்ட் பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற நிறைய சத்துக்கள் வந்து இருக்குங்க. இந்த உலர் திராட்சையை எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களும் எந்தவித அச்சமும் இல்லாமல் தாராளமாக எல்லா பேரும் சாப்பிடலாங்க. குறிப்பாக இதனை நீரில் ஊற வைத்தோ அல்லது நீரில் போட்டு கொதிக்க வைத்து சாப்பிட்டால் பல பிரச்சனைகளை வந்து நம்ம தடுக்கலாங்க. ஸோ இது மாதிரி ஊற வைத்த உலர் திராட்சை பழங்கள் சாப்பிட்றனால ரத்த சர்க்கரை ப்ராப்ளம் சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் குறைபாடு, அதாவது ஹெச்பி குறைபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு நிற திராட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து கிடையாதுங்க. ஸோ அதனால் வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் வந்து இந்த கருப்பு நிற திராட்சை வந்து கண்டிப்பாக அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிட்றனால உடலை தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர பாதையில் வந்து ஏதேனும் தொற்று ஏற்பட்டிருந்தால் அதை வந்து குணமாக்க ஆயுர்வேதத்தில் வந்து இதை தான் ஃபர்ஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களாம். ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இரவில் வந்து 8 அல்லது 10 உலர் திராட்சை பழங்களை வந்து ஊற வைத்து மறுநாள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் நீருடன் சேர்த்து உட்கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து பல பிரச்சனைகள் வந்து தடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் சூடு, நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட்னால கண்டிப்பாக நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணீரில் வந்து 20 அல்லது 25 உலர் திராட்சை வந்து சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி குளிர வைத்து நாள் முழுவதும் அந்த நீரையே குடித்து உலர் திராட்சையை உட்கொண்டு வந்தால் விரைவில் வந்து உடல் வெப்பம் வந்து தணியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி மலச்சிக்கலால் கஷ்டப்படுவர்கள் 1 கப் நீரில் 20 அல்லது 25 உலர் திராட்சையை போட்டு கொதிக்க விட்டு இறக்கி மசித்து அதில் வந்து தேன் கலந்து தினமும் 2 வேளை குடித்து வந்தால் மலச்சிக்கலில் இருந்து விரைவில் வந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து இப்பிரச்சனையை கர்ப்பிணிகள் வந்து அதிகம் சந்திப்பார்கள், எனவே கர்ப்பிணிகளும் இந்த முறையை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வந்து வயிற்று பிடிப்பு மற்றும் அதிகப்படியான இரத்தப்போக்கினால் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து தினமும் ஊற வைத்த உலர் திராட்சையை வந்து நீருடன் எடுத்து வந்தால் மாதவிடாய் பிரச்சனையில் இருந்து விரைவில் வந்து விடுபடலாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து விரைப்புத்தன்மை குறைபாட்டினால் கஷ்டப்பட்டால் தினமும் இந்த உலர் திராட்சையை 1 கையளவு உட்கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து சரியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கு இந்த உலர் திராட்சை ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஸோ எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும்னா கண்டிப்பாக வந்து உலர் திராட்சையை அன்றாடம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலும்புகளின் வலிமை மற்றும் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் வளமாக இருப்பதால் இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுவதை தடுக்கலாங்க, சரிங்களா. ஸோ மக்களே, இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சு நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிட ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகளுக்குமே கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி காலையில் தூங்கி எழுந்துச்சோடனே காஃபி டீக்கு பதிலாக வெறு வயிற்றில் சாப்பிடக்கூடிய முக்கியமான சத்தான உணவுகள் பற்றி வீடியோ நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அது வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரும் போய் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.